அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. இன்னும் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. இதே பதிவிலே சுகாதாரத்துறையினருக்கு வழங்கப்பட்ட கோவிஷீல்டு ஏன் பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும், பொதுமக்களுக்கு ஏன் சினோஃபார்ம் வேக்சின் வழங்கப்படுகிறது, அதன் நன்மைகள் தீமைகள், இது சம்பந்தமான விடயங்களை எமது சமுதாய மருத்துவ நிபுணர் டாக்டர் கேசவன் அவர்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம். தற்பொழுது இலங்கையில் 3 வகையான வேக்சின் நடைமுறையில் இருக்குது. 1 அஸ்ட்ராசெனிகா எனப்படும் கோவிஷீல்டு, மற்றது சினோஃபார்ம், அதைவிட ஸ்புட்னிக். இந்த கோவிஷீல்டு வந்து உண்மையில் யூகேயில் ஐக்கிய ராஜ்யத்தில் இது கண்டுபிடிக்கப்பட்டு இந்தியாவின் துணையுடன் இது உலகம் முழுக்க தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. அதாவது ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு சீரம் இன்ஸ்டிடியூட் என்று சொல்கிற அவர்கள்தான் இதை யூகேக்காக தயாரிக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த உலகத்தில் 2/3 வேக்சின்களை தயாரித்தவர்கள். இந்த கடந்த 50 வருஷமாக உங்களுக்கு போட்ட வேக்சின் எல்லாம் இந்த சீரம் இன்ஸ்டிடியூட் வேக்சின் தான். அடுத்தது இந்த சினோஃபார்ம்ன்றது சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு வேக்சின். இதுவும் பல கோடி மக்கள் போட்டு பல நாடுகளில் போட்டு தான் இலங்கைக்கு வந்திருக்கிறது. 3வது ரஷ்யாவில் தயாரிக்கிற ஸ்புட்னிக். இந்த 3 இப்பொழுது இலங்கையில் இருக்கிறது. 3 உலக சுகாதார ஸ்தாபனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வேக்சின்கள். எங்கள் நாட்டில் உலக சுகாதார ஸ்தாபனம் அங்கீகரித்தால் மட்டும்தான் அந்த வேக்சின்களை பாவிக்க தொடங்குவோம். அதாவது எங்கள் நாடு அங்கீகரிக்கும், உலக சுகாதார ஸ்தாபனம் அங்கீகரித்தால் மட்டும். ஆகவே நாங்கள் அங்கீகரிக்கும் வரைக்கும் நாங்கள் காத்திருந்து தான் இந்த வேக்சினை போட தொடங்குகிறோம். நீங்கள் கேட்கலாம், முதல் ஏன் அஸ்ட்ராசெனிகா என்றால், அதாவது இந்த கோவிஷீல்டு தான் எங்களுக்கு முதல் கிடைத்தது. இந்தியா வந்து எங்களுக்கு ஒரு உதவியாக இலவசமாக கோவிஷீல்டை தந்தது. ஆகவே நாங்கள் ஏதோ ஒரு வேக்சின் எங்களுக்கு கிடைத்து அதை போட வேண்டும், எங்களோட நாட்டில் இந்த வேக்சின் தான் ஒரு தீர்வாக பெறப்போகிறது என்று நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு ஆபத் பாந்தவனாக இந்தியா எங்களுக்கு அதை தந்து உதவியது. ஆகவே எங்கள் அரசாங்கத்தின் நாங்கள் முடிவின்படியாக முதலாவதாக இந்த சுகாதார பணியாளர்களுக்கு தான் இதை போட வேண்டும் என்று அரசாங்கம் தீர்மானித்தது. என்னென்றால், அவர்கள்தான் இந்த கோவிட் நோயாளிகளுடன் நெருங்கி பழகும் ஒரு தன்மை அவர்களுக்கு இருக்கும். ஏனென்றால் தொழில் நிமித்தம் எனவே அவர்களுக்கு இந்த கோவிட் தொற்று ஏற்படலாம். அவர்களுக்கு ஏற்பட்டால் சகல சுகாதாரத்துறையுமே முடங்கிவிடும். 1, அதனால் முதலாவதாக இந்த சுகாதார பணியாளர்களுக்கு தான் இந்த வேக்சின் போட வேண்டும் என்று. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எடுத்தால், இதற்கு முதல் இதைவிட பயங்கரமான ஒரு இபோலான்ற ஒரு நோய் பரவியது ஆப்பிரிக்காவில், மேற்கு ஆப்பிரிக்காவில். இது பரவ தொடங்கும் பொழுது இதை பற்றி பெரிதும் அறியாத நிலையில் 1000,000,000 சுகாதார பணியாளர்கள் பலியாகினர். அதனால் அந்த நாடுகளில் இந்த சுகாதாரத்துறையே முடங்கும் நிலைக்கு ஏற்பட்டு ஒரு அவலமான நிலை இருந்தது. இது இவ்வாறான சரித்திர நிகழ்வுகளை பார்த்துத்தான் அரசாங்கம் முடிவு செய்தது, முதலில் சுகாதார பணியாளர்களுக்கு முதல் இந்த போட வேண்டும். அப்பொழுது எங்கள்கிட்ட இருந்த வேக்சின் அஸ்ட்ராசெனிகா மட்டும்தான், அதை போட்டோம். பிறகு இந்த அஸ்ட்ராசெனிகா தொடர்ந்து எங்களுக்கு கிடைப்பதில் ஒரு பிரச்சனை இருந்தது. ஏனெனில் இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த கொரோனா பரவ தொடங்கியது. இந்தியா வந்து ஒரு மிகவும் இக்கட்டான நிலையில் இருந்தது. ஆகவே அவர்களிடமிருந்து எங்களுக்கு தொடர்ந்து அஸ்ட்ராசெனிகா வருவதில் ஒரு சிக்கல் இருந்தது. இதே நேரத்தில் எங்களுக்கு சினோஃபார்ம் என்ற வேக்சின் கிடைத்தது, அதாவது சைனாவிட்ட இருந்து. அது கிடைத்தாலும் நாங்கள் அதை பாவிக்கவில்லை. முதல் 5 லட்சம் வேக்சின் கிடைத்தது இலவசமாக. ஆனால் உலக சுகாதார ஸ்தாபனம் இந்த வேக்சினை அங்கீகரிக்கும் வரைக்கும் நாங்கள் அதை பாவிப்பதில்லை என்ற முடிவில் இருந்தோம். உலக சுகாதார ஸ்தாபனம் அதை அங்கீகரித்தது. உண்மையில் எங்களுக்கு இது கிடைக்கும் பொழுது உலகில் பல நாடுகள் பாவிக்க தொடங்கிவிட்டது. மத்திய கிழக்கு நாடுகள், பல நாடுகள், 30 மேற்பட்ட நாடுகள், அதைவிட பல கோடி மக்கள் இதை பெற்றுவிட்டார்கள். ஆனாலும் நாங்கள் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் முடிவை பார்த்து கொண்டிருந்தோம். அவர்கள் அங்கீகரித்த பிறகுதான் நாங்கள் அதை போடத் தொடங்கினோம். இந்த சினோஃபார்ம் வரும்பொழுது நாங்கள் சுகாதார பணியாளர்களின் இந்த வேக்சின் போட்டு முடித்து விட்டோம். அப்பொழுது அரசாங்கம் முடிவு செய்தது, அடுத்த கட்டமாக நாங்கள் பொதுமக்களுக்கு வழங்குவோம் என்று. ஆகவே
பொதுமக்களுக்கு வழங்கும் பொழுது இந்த சினோஃபார்மை நாங்கள் வழங்க ஆரம்பித்திருக்கிறோம். அதனால்தான் அஸ்ட்ராசெனிக்கா பொழுது எங்களிடம் இல்லை. அதனால்தான் நாங்கள் இப்போ சினோஃபார்ம் இருக்கிறது, சினோஃபார்மை வழங்குகிறோம். எதிர்காலத்தில் எங்களுக்கு ஸ்புட்னிக் இப்பொழுது வர தொடங்கிவிட்டது. கண்டி போன்ற சில இடங்களில் ஸ்புட்னிக்கை வழங்குகிறோம். இந்த ஸ்புட்னிக் வந்து உண்மையில் -20 டிகிரியில் தான் இதை வச்சிருக்க வேணும். அதால் தான் நாங்கள் கொழும்புலும் கண்டியிலும் தான் கூடுதலாக, ஏனென்றால் இதை தூர இடங்களை கொண்டு செல்லும் பொழுது இந்த -20 டிகிரியில் வச்சிருக்கிற பொறிமுறைகளில் இருக்கிற நடைமுறை சிக்கல்கள், அதை கொஞ்சம் காலம் போக அந்த அதுகளை நாங்கள் வெற்றி கொள்வோம். ஆனால் தற்பொழுது அதனால் கொழும்புக்கும் கொழும்பு கிட்ட உள்ள இடங்களுக்கும் அது ஸ்புட்னிக்கை நாங்கள் வச்சிருக்கிறோம். தூர இடங்கள் அதாவது இப்பொழுது இருக்கிற எங்கள் சைனோஃபார்ம் 2.8 டிகிரியில் வச்சிருக்கலாம். மெட்ட வேக்சின் சாதாரணமாக எங்கள் நாங்கள் பாவிக்கிற வேக்சின்கள் போல் அது எங்களுக்கு மிக இலகுவானது கையாள்வதற்காக அதை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆகவே இந்த 3 வேக்சினும் மிகவும் இனத்திறன் வாய்ந்தது. இதை அங்கீகரிக்கப்பட்டது. பக்க விளைவுகள் மிக குறைந்தது. அதிலும் இந்த சைனோஃபார்ம் வந்து பக்க விளைவுகள் மிக மிக குறைந்தது. பக்க விளைவுகள் ஏற்படும் என்றால் ஆக உங்களுக்கு சில வழியில் கொஞ்சம் காய்ச்சல், சாடியான காய்ச்சல், உடம்பு நோ, தலைவலி ஏற்படலாம். அவ்வாறு ஏற்பட்டால் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், ஏனெனில் உங்கள் உடம்பில் வேக்சின் வேலை செய்ய தொடங்கிவிட்டது. சாதாரணமாக வேக்சின் போட்டவர்கள் தொலைபேசியில் கேட்டு மகிழ்வதுண்டு, உங்களுக்கு காய்ச்சல் வந்ததா சந்தோஷம், எனக்கும் காய்ச்சல் வந்திருக்கேன். ஸோ அது வந்து நல்ல ஒரு விஷயம். அதே நேரத்தில் உங்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படாவிட்டால் வேக்சின் வேலை செய்யவில்லையா என்று அச்சம் கொள்ள வேண்டாம். எல்லாருக்கும் பக்க விளைவுகள் ஏற்படும் என்று இல்லை.